ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஐஸ்கிரீம் வெல்லூர். இன்றைக்கி நம்ம வரக்கூடிய குரூப் டூ தேர்விற்காக மீண்டும் நக்கீரன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் டிஸ்கஷன் பண்ணுறோம். ஓகே, தமிழ் டிஸ்கஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6th, 7th, 8th, 9th, 10th தமிழ் அப்படியே ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸாக கொஸ்டின்ஸ் அப்படியே போயிட்டுருக்குறோம். அதுக்கடுத்து நம்ம பகுதி ஆ ஆ இ அப்படிங்கிற மூணு தலைப்புலையும் தனித்தனியாக வீடியோ வந்து கொஸ்டின்ஸ், ஓகே, ஒரு 50 கொஸ்டின்ஸை ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம அந்த ஸ்டாண்டர்டையும் அந்த டாப்பிக்கையும் ஃபுல்லாக கவர் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். இது கண்டினியூவாக இருக்கும். ஓகே, ஆல்ரெடி நம்ம குரூப் 4 நக்கீரன் அப்படிங்கிற தலைப்பில் தமிழ் வீடியோஸ் போட்டிருந்தோம், நல்ல வெல்கம் இருந்தது. இன்றைக்கி நம்ம மீண்டும் நக்கீரன் அப்படிங்கிற தலைப்பில் குரூப் 2 ஒரு தமிழ் சீரியஸ் ஓகேங்களா, அப்படியே கண்டினியூஸாக கொஸ்டின்ஸ் போயிட்டுருக்கு போது. ஓகேங்களா, ரைட்டா, கொஸ்டின்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. வீடியோ வந்து ப்ரீமியர் ஓடிட்டு இருக்கும். ப்ரீமியர் ஓடும் பொழுது கேட்கக்கூடிய கேள்விக்கு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரீமியர் இல்லாமல் தனியாக பார்க்குறவங்க இடையில இடையில நான் கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு எல்லாமே அப்பப்போ என்ன பண்ணுங்கள், 1, 2, 3 போட்டு கமெண்ட் பண்ணிட்டே வந்திருக்கு. சரிங்களா, பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், 6வது, புதிய புத்தகமும் இருக்கும் பழைய புத்தகமும் இருக்கும் ஓகே தமிழை பொறுத்த வரைக்கும். ரைட், பொருந்தாத இணையை கண்டறிக அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, அது ஆட் ஒன் அவுட். ஓகே, வித்தியாசமாக எது இருக்கோ அதை மட்டும், தப்பாக எது இருக்கோ அதை மட்டும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, பட்டினம், பாக்கம், புறம், குப்பம், ஓகே, ஊர் பெயரை வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ நமக்கு தலைப்பில் வந்து ஊரும் பெயருங்கிற தலைப்பு இருக்குது. ஊருடைய பெயர்கள் எது ரிலேட்டடான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஊரும் பெயரும் என்ற புத்தகத்தை எழுதியவர் இருக்காங்க ராபி சேது பிள்ளை. ஓகேங்களா, சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படக்கூடிய ராபி சேது பிள்ளை ஊரும் பெயரும் என்ற புத்தகத்தை எழுதியிருக்காரு. இப்போ பட்டினம் என்பது கடற்கரை நகரம். ஓகேங்களா, கடற்கரை இருக்கக்கூடிய பேரூர், பெரிய ஊரை தான் பட்டினம் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாகப்பட்டினம், குலசேகர பட்டினம் அப்படி சொல்லிட்டு பட்டினம், விசாகப்பட்டினம், இதெல்லாம் பெரிய பெரிய ஊர்கள். ஓகேங்களா, பட்டினம் முடிஞ்சாலே பெரிய ஊர்கள், கடற்கரை ஓரமாக தான் அந்த நகரம் இருக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட். சரி, பாக்கம் என்பது சிற்றூர். ஓகே, சின்ன சின்ன ஊர் தான், ஆனால் அதுவும் கடற்கரை ஓரம் தான் இருக்கும். ஓகேங்களா, ஆனால் அதை நம்ம என்ன சொல்கிறோம், கடற்கரை சிற்றூர் பாக்கம் என்று முடியும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா புறம் என்று முடியும். ஓகேங்களா, புறம் என்று முடிஞ்சால் அது சிறந்த ஊராக இருக்கும். ஓகேங்களா, பெரிய மிகப்பெரிய ஒரு சிறந்த ஊராக அது வந்து திருமலைபுரம். ஓகே, நிறைய ஊர்கள் வந்து புறம் என்று முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா, சிறந்த ஊர். ஓகே, குப்பம் என்பது திருப்பியும் கடற்கரை சிற்றூருக்காங்க, தவறு. அப்போ குப்பம் அப்படிங்கிறது என்னுக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடற்கரையில் வாழக்கூடிய மீனவர்கள் வாழக்கூடிய வாழ்விடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, மீனவர்களுடைய வாழ்விடங்கள் தான் குப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஸ்கூல் புக்கிலே இந்த வார்த்தை எல்லாமே இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரை, கடற்கரையோரம், கடற்கரை கரையோரம் வாழ்ந்த மக்கள் வந்து கரை என்று முடியக்கூடிய ஊரும் இருக்கும். ஓகே, கோடிய கரை, நீதாங்கரை கேள்விப்பட்டிருப்பீங்க, சென்னையிலே இருக்குது. ஓகேங்களா, கரை என்று முடியக்கூடிய ஊர் இருக்குது. சரி, இது மாதிரி ஊரும் பெயரும் வந்து என்னென்ன ஊர் தான் என்னென்ன மாதிரி முடிஞ்சா, அதே மாதிரி ஒவ்வொரு ஊர், அதாவது குறிஞ்சி நில மக்கள், குறிஞ்சின என்னது, மலையும் மலை சார்ந்த இடமும், அப்போது அந்த ஊர் எல்லாமே பார்த்திங்கன்னா கிரி அப்படின்னு சொல்லிட்டு முடியும். ஓகேங்களா, கிரி, சிவகிரி, ஓகேங்களா, ரத்னகிரி அப்படின்னா அங்கெல்லாம் மலை மலை சார்ந்த பகுதி இருக்கும். ஓகேங்களா, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா புலம் என்று முடியும். ஓகேங்களா, அது நிலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் புலம் அப்படின்ற முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரும் எதை வைத்து முடியுதோ, அதே மாதிரி தமிழ் இலக்கியத்தில் நமக்கு என்னென்ன ஊர்கள்லாம் குறிப்பு இருக்குதோ அந்த ஊரெல்லாம் பார்த்துக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், நகரங்கள் சிறந்தது காஞ்சி. ஓகேங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யார், தென்னிந்தியாவின் ஆக்ஸ்ஃபோர்டு எது, தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் எது, ஓகே, தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் மதுரை, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்ஃபோர்டு பாளையங்கோட்டை, இந்த மாதிரி தமிழ் இலக்கியங்களில் குறிப்பிடக்கூடிய முக்கியமான ஊர்கள். திருநெல்வேலியை பற்றி கொட்டேஷன்ஸ், நம்ம ஸ்கூல் லெசன்ஸ்லேயே வந்து திருநெல்வேலி பற்றிய நிறைய கொட்டேஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் என்னென்ன நூல்களில் வந்திருக்கு இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா, மதுரை பற்றியும் திருநெல்வேலி பற்றியும். ஓகே, ரெண்டாவது கொஸ்டின், வட இந்தியாவில் யாருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டது. என்ன சார் வாய்ப்பூட்டு சட்டம் அப்படின்னா, மேடைகளில் பேசக்கூடாது. ஆங்கிலேயர் பிரிட்டிஷ்காரன் இந்தியாவில் ஆட்சி புரியும் பொழுது மேடைகளில் யாருமே பேசக்கூடாது, மேடைகளை வந்து சொற்பொழிவு ஆற்றக்கூடாது பிரிட்டிஷ்க்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பூட்டு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அவங்க யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அது அதை ரெண்டு இதாக கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க தமிழ் புக்கில். வட இந்தியாவில் திலகருக்கு போடப்பட்ட வாய்ப்பூட்டு சட்டம், அதே சட்டம் திலகரை போல தமிழ்நாட்டில் அதிகமாக பிரிட்டிஷை எதிர்த்து பேசக்கூடிய முத்துராமலிங்க தேவருக்கு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ இங்கே கேட்குறது வட இந்தியாவில் தான் கேட்குறாங்க. அப்போ வட இந்தியாவில் திலகர், ஓகேங்களா, திலகர், ஓகேங்களா, அவருக்கு தான் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருப்பாங்க. தென்னிந்தியாவில் முத்துராமலிங்கரை பற்றி போட்டிருப்போம், முத்துராமலிங்கருக்கு போட்டிருப்பாங்க. இப்போ முத்துராமலிங்க தேவரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய விடுதலை போராட்டர் தென்னிந்தியாவில். ஓகே, அதாவது மதுரை, ராமநாதபுரம், இந்தியா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு இவர் ஃபேமஸ் தான். அது தென்னிந்தியாவில் மதுரை, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களில் அதிகமாக இவருடைய என்ன சொல்கிறது, இவருடைய நடவடிக்கைகள் அதிகமாக இருந்தது அந்த டைமில். இப்போ விடுதலை போராட்டம் மட்டும் இல்லாமல் சமூக சீர்திருத்தத்தில் இறங்கியிருக்காரு, கோயில் நுழைவு போராட்டம் இருந்திருக்காரு. ஓகே, விவசாயம் நிறைய நல்லது செஞ்சுருக்காரு. ஓகே, இதை பற்றி அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். ஓகேங்களா, இவருடைய பட்ட பெயர்கள்லாம் என்ன கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு. ஓகே,
அடுத்து பொருந்தாத இணை, திருப்பியும் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. இது வந்து ஒரு விடுதலை போராட்ட சாங், ஓகே, ஒரு பாட்டு, ஓகே. காந்திய கவிஞர் என்றழைக்கப்படக்கூடிய நாமக்கல் கவிஞர் தான் இந்த பாடலை எழுதியிருப்பார், கரெக்டு தான். அடுத்து நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் அப்படின்னு சொல்லியிருப்பார் பாரதியார். ஏன்னா பாரதியார் வந்து கவிதை எழுதும்போது விடுதலை போராட்டத்திற்காக தான் நான் வேலை செய்கிறேன், கவிதை எழுதுறது என்னுடைய தொழில், நாட்டுக்காக உழைக்கிறது என்னுடைய தொழில் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே அப்படின்னு சொல்லியிருப்பார், அதுவும் பாரதிதாசன், கரெக்டு தான். நான் நாலாவது ஸ்டேட்மெண்ட் இருக்க, வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் மூலதனம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏடா உங்ககிட்ட ஒரு வெறும் கையாக இருக்குது அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாத, உங்ககிட்ட பத்து விரல் இருக்குது, அந்த பத்து விரல் தான் உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட், ஓகேவா, அதை வச்சு நீ எவ்வளவு நாளும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு. அது கவி மணி கிடையாது, தாரா பாரதி, ஓகேங்களா. இவருடைய இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன் தான், சரி, தாரா பாரதி, ஓகேங்களா. கவி ஞாயிறு என்று அழைக்கப்படக்கூடிய தாராபரதி அவர் தான் சொல்லியிருப்பார் இந்த ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி கொட்டேஷன்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாடல்களை வந்து ரொம்ப ஃபேமஸானது, அதுவும் மெயினாக தமிழர் தமிழை வந்து ரொம்ப தொன்மையானது, அது குறித்து பாரதியார், பாரதிதாசன், திருக்குறளை மேற்கோள் காட்டி, ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு இலக்கியம் தமிழை குறித்து மேற்கோள்களை வந்து நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். மெயினாக பாரதியார் பாரதிதாசனை வச்சு டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க, சரிங்களா. அடுத்த கொஸ்டின், நாலாவது கொஸ்டின், இந்த மாதிரி ஒரு புனைப்பெயர் அல்லது பட்டப்பெயர் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. இது நிறைய கேட்பாங்க, காந்திய கவிஞர் யார், ஓகேங்களா, தென்னாட்டு காந்தி, தென்னாட்டு பெர்னாட்ஸா, மதுரை காந்தி, கருப்பு காந்தி, மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது, ஸ்லோகன்ஸ் எல்லாமே, தென்னாட்டு திலகர் இருக்காங்க, எல்லாமே தமிழ் தொடர்பானதே இருக்குது நிறைய விஷயங்கள், ஓகே. அப்போ இதெல்லாமே அவங்களுடைய பட்டப்பெயர் மாதிரி, அவங்க யார் தொடர்பான, அவங்களுடைய உண்மையான பெயர் யாருன்னு சொல்லிட்டு படிக்கணும். அந்த வரிசையில் பகுத்தறிவு பகலவன் கேட்குறாங்க. பகுத்தறிவுனா என்னது, பகுத்தறிவு எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு பண்ணு, ஓகேங்களா, யார் சொன்னாலும், ஓகே, யார் சொன்னாலும், நானே சொன்னாலும் அதை யோசிச்சு பண்ணு அப்படி சொல்வார். அவர் தான் யார் பகுத்தறிவுனாலே, இதே ராமசாமி பெரியாரை தான் பகுத்தறிவு பகலவன் அப்படி சொல்கிறோம். இந்த உடுமலை நாராயண கவிக்கு ஒரு பெயர் இருக்கு, பகுத்தறிவு கவிஞர், பகுத்தறிவு கவிராயர், இந்த மாதிரி தான் பெயர் உண்டு. இந்த தடவை எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா, பகுத்தறிவு கவிஞர் சொல்லலாம், கவிராயர் கூட சொல்லலாம், உடுமலை நாராயண கவியை, சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன் போலாமா. அடுத்த கொஸ்டின், இது ஒரு கொட்டேஷன் பாடல் வரி தான், பன்னீர் கலந்தான் என் பாட்டிற் கலந்தான் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல், ஓகேங்களா. பன்னீர் அப்படின்னா பாட்டு, ஓகேங்களா, பண் என்றால் இசை, ஓகே, பன்னீர் கலந்தான் என் பாட்டிற் கலந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ராமலிங்க அடிகளார் என்று அழைக்கப்படக்கூடிய வள்ளலார் தான் படிக்கிறாரு. அந்த பாடல் தான் திருவருட்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருவருட்பா வள்ளலார் படிச்சிருப்பாரு. மொத்தம் 5818 பாடல்கள் இதில் இருக்கும், நிறைய இடத்துல 6000 பாடல் இருக்கும், ஆனால் கரெக்டான நம்பர் வந்து 5818, ஓகே, அதாவது திருவருட்பா படிச்சிருப்பாரு. இந்த திருவருட்பா என்கிற நூலை வந்து வள்ளலார் தான் பாடலுடைய பாடலோட தொகுப்பு தான். இதை தொகுத்தவர் யாருன்னு கேட்பாங்க, வேலாயுத முதலியார், ஓகேலா, வேலாயுத முதலியார் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே. இந்த திருவருட்பாக்கு ஆப்போசிட்டாக மருட்பான்னு ஒன்று எழுதியிருப்பார், அது யாருங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேலா. இதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. ஒரு க்வெஸ்சன் ஒரு சிலை தெரிஞ்சது தான் கேட்பேன், ரொம்ப கஷ்டமான கேட்கக்கூடிய, ஓகே. திருவருட்பாக்கு அப்படி அதை எதிர்த்து மருட்பா அப்படிங்கிற விஷயத்தை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க, ஓகே. நெக்ஸ்ட், நீர்நிலைகளில் வாழும் பறவையின் தவறான தேர்ந்தெடு. இந்த பறவைகளை பற்றி ஒரு கண்டிப்பாக ஒரு லெசன் மாதிரி ஒன்று வந்திருக்கும். அது நம்ம சிட்டுக்குருவி தினம், சிட்டுக்குருவியை பற்றி இருக்கும், பறவை மனிதர் சதி மலி, ஓகே, அவருடைய பயோகிராஃபி, அதுக்கு வந்து ஆட்டோபயோகிராஃபிக்கு என்ன வச்சுருப்பாருன்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதி வச்சுருப்பாரு. எனவே நீர்நிலையில் வாழும் பறவைகள் தவறானவற்றை அழைக்கிறாங்க, ஓகேலா. கொக்கு நமக்கு எதிர நீர்நிலை வாழும், தாளை கோழி அதுவும் நீர்நிலையில் தான் வாழும், கரண்டி வாயன் அப்படின்னா நீளமாக இருக்கும், அதோடைய வாய், அதோடைய அழகு வந்து நீளமாக இருக்கும், அதனால் கரண்டி வாயன்னு சொல்லுவாங்க. மூணுமே தண்ணியில் தான் வாழும். இந்த கருஞ்சின்னான் அதுதான் வந்து தண்ணியில் வாழாது, ஓகே, நீர்நிலை பறவை அல்ல அப்படி சொல்கிறாங்க. அடுத்து, வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம் அப்படி சொல்கிறார் பாருங்க. அதாவது ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான், நேர்மையாக இரி அப்படி சொல்கிற விஷயத்தை எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரி நடைமுறை பேச்சில் மக்களுடைய மக்களாக கலந்திருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த மாதிரி எழுத முடியும். அதனால தான் அந்த கவிஞனை நம்ம மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம். அவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், ஓகே, அதை சொல்கிறாரு பாருங்கள். வாடினாலும் பசி மீறினாலும், ரொம்ப சோர்ந்து போனாலும் சரி, உன்னுடைய பசி, உனக்கு அளவுக்கு மீறிய பசி இருந்தாலும் சரி, என்ன செய்யக்கூடாது, வழி மாறிடாமலே வாழ்ந்துடுவோம், ஓகே, தப்பான வழியில் போகாமே நம்ம வாழ்கிறோம், அப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், ஓகே.
அடுத்து தமிழ் சொல், ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல். இது புக்கு இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பேசிக்கானது ஃபேஸ்புக், அதுவே இருக்குது. ஃபேஸ் புக்கு முக நூல், ஓகே. நாலு வாட்ஸ்அப், நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணோம், தமிழ் வார்த்தை நிறைய பேருக்கு தெரியாது, புலனம் அப்படி சொல்லுவாங்க, ஓகேங்களா. மூணு ஆப் அப்படின்னு நிறைய இப்போ தமிழ் வார்த்தை நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சு, செயலி செயலின்னு சொல்லுவாங்க. ரெண்டு இன்டர்நெட் இணையம் அப்படி சொல்கிறாங்க, 4321 அப்படி ரிவர்ஸாக இருக்குது ஆப்ஷன் ஏ, ஓகே. ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. 2023 ஆண்டிற்கான திருவள்ளுவர் ஆண்டை கண்டறிக, அதாவது போன வருஷம் என்ன திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னா, எப்பவுமே திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கேட்பாங்க. கிமு 331, ஓகே. திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு 331, இது ஒரு அசம்சன் அடிப்படையில் தான், ஓகே. திருவள்ளுவருடைய பிறந்த ஆண்டு எல்லாமே, ஓகே, உருவம் எல்லாமே ஒரு அசம்சன் தான். திருவள்ளுவருடைய உருவம், அதுக்கப்புறம் பார்த்து திருவள்ளுடைய பே வள்ளுவர், அவ்வளோதான், நம்ம திருவள்ளுவர் அப்படி சொல்லிட்டு மரியாதையை அப்படியே மாற்றிட்டோம், ஓகே. அப்படி பிறந்த ஆண்டு வந்து கிமு 331 அசியூம் பண்ணியிருக்கோம். அப்போது ஒவ்வொரு வருடமும் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு தை 1ஆம் தேதி கொண்டாடுறோம், ஓகே. ஒவ்வொரு வருடமும் திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்லிட்டு தை 1 கொண்டாடுறோம், திருவள்ளுவர் நாள் அப்படின்னு சொல்லிட்டு தை 2 கொண்டாடுறோம், ஓகே. ஞாபகம் வச்சுக்கணும், ஓகே. மாட்டு பொங்கல் அன்றைக்கி தான் திருவள்ளுவர் நாள் கொண்டாடுவோம், ஓகே. இந்த ரெண்டு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு வருஷத்தை கொடுத்துட்டு அந்த வருஷம் திருவள்ளுவர் ஆண்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த வருஷத்தோட நம்ம எதை கூட்டணும் அப்படின்னா, 31 கூட்டுனா கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் திருவள்ளுவர் ஆண்டு. ரொம்ப ஈஸியானது தான், ஓகே. கொடுத்துருக்கக்கூடிய வருஷத்தோட 31 ஆட் பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ண கிடைக்கக்கூடியது தான் நமக்கு திருவள்ளுவர் ஆண்டு, ஓகேங்களா. 2054, சரியா. அடுத்து மாணிக்கம் பற்றி பின்வரும் கூற்றை கருத்தில் கொள்க அப்படிங்கிறார், ஓகே. என்ன சார் வெறும் மாணிக்கம் கொடுத்துருக்காங்க? மாணிக்கம்ங்கிற பேரை நம்ம எங்கேயா படிச்சிருக்க மாட்டோம், படிச்சிருப்பீங்க கம்பல்சரி. துரை மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அவருடைய பேர் மாணிக்கம் தான். புக்கிலேயே மாணிக்கம் இருக்கும், பிராக்கெட்டு துரை மாணிக்கம் இருக்கும், ஓகே. துரை மாணிக்கம் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும், அவரை பற்றிய கூற்று, ஓகே. கனிச்சாறு, மாங்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், கொய்யாக்கனி, கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பாடல் இருக்கு, இந்த பாடல்கள் தான். இது எல்லாத்தையும் எழுதியது துரை மாணிக்கம் என்று அழைக்கப்படக்கூடிய பாவலரையர் பெருஞ்சித்திரனார். இப்போ ஞாபகம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, பாவலரையர் பெருஞ்சித்திரனார், சரியா, ரைட். அடுத்து இது எல்லாமே அவருடைய நூல்கள். தென்மொழி என்று அப்புறம் கனி தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியுள்ளார். எஸ் இதுவும் கரெக்டு தான், ஓகேங்களா. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கறி சரி, ஓகே, ரெண்டுமே சரியானது, ஓகே. நீங்கள் கமெண்ட் பண்ணக்கூடிய க்வெஸ்சன், கனிச்சாறு 6th புக்கில் தான் இருக்குது. கனிச்சாறு என்ற நூல் மொத்தம் எத்தனை தொகுதிகளை கொண்டுள்ளது? புக்கிலே இருக்கும், நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோலேயே சொல்லியிருக்கோம், ஓகே. கனிச்சாறு என்ற நூல் எத்தனை தொகுதிகளை கொண்டுள்ளது கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து திருப்பி ஒரு கொட்டேஷன், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, ஓகேவா. ஒரு காலத்தில் சொல்லி வச்சுருக்காங்க, இப்போ அது உண்டோ இல்லையோ, ஆ இனிவே. கற்றோருக்கு படித்தவனுக்கு எங்கே போனாலும் சிறப்பு தான், ஓகேவா, அவனுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொட்டேஷன் சொல்கிறாங்க. யார் சொன்னது அப்படின்னா, ஒரு பாடல் இருக்குது, ஓகேங்களா. அதாவது ஔவையார் எழுதிய ஒரு பாடல். அப்போ ஔவையார் சொன்னோட நீங்கள் கண்டுபிடிக்கணும் இது என்னதான், எதனா ஔவையார் தொடர்பு. ஆசார கோவை, ஓகே, பெருவாயின் முள்ளியார் எழுதியது, அப்போ எலிமினேட் பண்ணிடுங்க. அறிவியல் ஆத்திச்சுடி, இது வந்து நெல்லை சு முத்து எழுதியது, அதை எலிமினேட் பண்ணிடுங்க. மூதுரை ஔவையார் எழுதியது, ஆத்திச்சுடி ஔவையார் எழுதியது, இப்போ இந்த ரெண்டு ஏதாவது ஒன்று தான், ஓகேவா, பார்க்கலாமா. அப்போது ஒரு பாடல் இருக்கும், மன்னனும் மாசர கற்றோனும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வந்து தொடங்கும். அது கடைசி வழியாக தான் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு சொல்லிட்டு மூதுரை, ஓகே, மூதுரை அப்படின்னு மூத்தோர் குரு அறிவுரையாக மூதுரை வந்து ஔவையார் எழுதிய நூல். ஔவையார் வந்து நல்வழி, கொன்றை வேந்தன், மூதுரை, ஆத்திச்சுடி இதெல்லாம் எழுதியிருப்பாங்க, ஓகேங்களா. ஔவையார் எழுதிய நூல்களில் அறிவியல் ஆத்திச்சுடி எழுதியது நெல்லை சுமுத்து, புதிய ஆத்திச்சுடி எழுதியது பாரதியார், சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனமாற பாராட்டியவர் யாரு கேட்குறாங்க, ஓகே. காமராசரை வந்து கல்வி கண், காமராசர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் தலைவர், இந்தியாவிலே தலைவர் தான், தமிழ்நாட்டில் நம்ம முக்கியமாக படிக்க வேண்டியது. ஏன்னா கல்வி தொடர்பாக நிறைய விஷயம் பண்ணியிருப்பார். ரீசெண்டாக அவருடைய பிறந்தநாள் போனது, அவருடைய பிறந்தநாளை நம்ம என்னவா கொண்டாடுறோம், கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம், ஜூலை 15. அப்போ ஏற்பட்ட தலைவரை யார் வந்து கல்வி கண் திறந்தவர் அப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தா, தந்தை பெரியார் தான் சொல்லியிருப்பார். அவருடைய கல்விக்காக அவர் செய்யக்கூடிய செயல்கள், பள்ளிக்கூடம் கட்டணும், இந்த மாதிரி செயல்களை செயல் எல்லாத்தையும் பார்த்துட்டு பெரியார் வியந்திருப்பார், ஓகே, என்னடா இப்படி செய்கிறானப்பா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காங்கிரஸ் வச்சு விட்டு வெளியே வந்திருந்தார், காமராசருக்கு அவர் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மதிப்பு மரியாதை வச்சுருப்பார். அதான் கல்வி கண் திறந்த. இதே தந்தை பெரியார் முத்துராமலிங்க தேவருக்கும் ஒரு பட்டத்தை கொடுப்பார், அது என்னங்கிறது கமெண்ட் பண்ணுங்க, ஓகேடா. இதே தந்தை பெரியார் தான், ஓகே, முத்துராமலிங்க தேவருக்கு ஒரு பட்டத்தை கொடுப்பார், ஓகேடா. திருப்பி பின்னாடி வரும், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இப்பவே, சரியா. அடுத்து
தன் எழுத்து கம பிற எழுத்து இரண்டினும் சேர்ந்து வருவது, அதாவது தன்னுடைய எழுத்துலையும் சரி மற்ற எழுத்து கூடையும் சரி சேர்ந்து வரக்கூடிய ஒரு எழுத்து அப்படின்னா இன், அந்த எழுத்து தான் வந்து ஒற்று, அதாவது ரெண்டு தடவை வரக்கூடிய ஒரு எழுத்து, அதாவது பிற எழுத்து கூட சேர்ந்து வரக்கூடிய எழுத்துனா அது இன். ஓகேங்களா, ரைட். அடுத்து தவறானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது நாலு சேர்ந்து கொடுத்துருக்காங்க, அந்த நாலு எது வித்தியாசமானது, தவறு மீன்ஸ் வித்தியாசமானது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, மொழி, கிளவி, பதம், சொற்றொடர். ஓகேங்களா, இந்த மூணுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே மீனிங், மொழி, பதம், கிளவி, கிளவி என்பதற்கும் மொழி சொல் தான் என்ற அர்த்தம், சொற்றொடர் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா வித்தியாசமானது, இதுதான் ஆன்சர் நமக்கு ஆன்சர். ஓகே, அதான் அந்த மொழி, பதம், சொல், கிளவி இந்தெல்லாம் வார்த்தை ஒரே அர்த்தத்தை உடையது. அகரவரிசை, அகரவரிசை ஈஸி தானே, ஓகேங்களா, அந்த ஆனாவானா வரிசைப்படி எழுதிடணும். ஓகேங்களா, எளிமையான கேள்வி தான், கஷ்டமான கேள்வி கிடையாது. ஆ அதுதான் ஃபஸ்ட்டு வர போகுது, அன்பு எல்லாத்துலேயும் அன்பு கரெக்டாக இருக்குது. ஓகே, அடுத்து நட்பும் கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து பள்ளி வருமா, தோட்டம் வருமா, மகிழ்ச்சி வருமா, தோட்டம் வருமா. ஓகேல, கண்டிப்பாக தெரியும் தோட்டம் தான், இத்து இந்து இப்பு இம்மு தான். ஓகேல, அப்போ தோட்டம் இந்த ரெண்டு தான், இதுவும் இதுவும் அடிபட்டு போச்சு. இத்துக்கு அப்புறம் இப்பா அல்லது இம்மா அப்படின்னா இப்பு தான். ஓகேல, அப்போ இதுதான் ஆன்சர், மகிழ்ச்சி அப்புறம் தான் வரும். ஓகேங்களா, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், சிம்பிளாக இக்கு இங்கு இச்சு இஞ்சு சொல்லியிருப்பீங்களே அதை வச்சு நீங்கள் ஆர்டர் பண்ணிடலாம். ஓகே, வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, அவருடைய பேச்சுகள் வந்து மேடை பேச்சில் அவருடைய பேச்சை வந்து பார்த்தீங்கன்னா முழங்குமாவும். ஓகே, அவர் ரொம்ப எழுச்சி மிக்க பேசுவார். வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும், என்ன சார் வீரத்துக்கு விவேகத்துக்கு வித்தியாசம், விவேகம்னா யோசிச்சு பண்ணணும், சும்மா காட்டு வராடி தினமா வீரமாக இருக்கிறாங்கிற பேரில் அடையாளியாக பண்ணக்கூடாது. ஓகேவா, அப்போது இந்த இந்த கொட்டேஷன் சொன்னது இதை பேசும்போது தெரியுது யார் தான், முத்துராமலிங்க தேவர் தான். ஓகே, முத்துராமலிங்க தேவருடைய கூற்று தான். இப்போ நாலு ஆசை கொடுத்துருக்காங்க, அதில் எது தவறுன்னு பார்க்கணும். ஓகே, செந்தமிழ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். செம்மை கூட்டல் தமிழ் பண்பு தொகை, செந்த் அப்படி வந்தாலே இம் உறப்பு செம்மை கூட்டல் தமிழ், ஓகே அது ஈஸி தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது சரியாக தான் இருக்குது. பொய்ய கற்றும் அப்படின்னா பொய் கூட்டல் அகற்றும், எஸ் இதுவும் கரெக்டு தான். ஓகே, இந்த இது சேர்ந்து தான் வந்து பொய் அகற்றும் அப்படின்னு வருது. அடுத்து எட்டு திசை, இது நமக்கே தெரியும், எண் பெயர்களில் வந்து வள்ளினம் மிகும் அப்படின்னு சொல்லுவாங்க, எட்டு அப்படின்னாலே இத்து வருது, அதுவும் கரெக்டு. ஓய்வு அற அப்படின்னு அப்படின்னா ஓய்வு கூட்டல் அற, ஓகேங்களா, ஓய்வு கூட்டல் அற, அப்போ இதுதான் தவறாக பொருந்தியுள்ளது டி, சரிங்களா. அடுத்து பின்வரும் இணைகளில் கருத்தில் கொள்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு நாலஞ்சு புக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கு சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க ஒரு வார்த்தை. ஓகேங்களா, தொல்காப்பியம் நன்னூல் ரெண்டுமே வந்து ஒரு பழைய புத்தகம், அது ரெண்டுமே இலக்கணத்தை பற்றி தான் பேசும், கரெக்ட். எட்டு தொகை பத்து பாட்டு ரெண்டுமே சங்க இலக்கியம், எஸ் இதுவும் கரெக்ட். ஓகேங்களா, திருக்குறள் நாலடியார் ரெண்டுமே வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் அறநூல் அல்லது நீதி நூல்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பதினெண் கீழ்கணக்கு நூல்களை ரெண்டாக பிரிச்சுக்குவாங்க. ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா அகம்புறம் பேசுவாங்க, அறம் அறம் அல்லாததுன்னு பேசுவாங்க, அது திருக்குறளும் நாலடியாரும் அறநூல்கள், கரெக்டு தான். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் என்ன கேட்பாங்க, காப்பியங்கள் தான். ஓகே, ரெண்டுமே காப்பியங்கள் தான். அப்போ நாலு இணைகளும் சரிதான், இணைகள் எத்தனை இணை சரியாக கேட்குறாங்க, நாலு இணையும் சரி. இந்த மாதிரி இணைகள் என்னன்னு கேட்பாங்கப்பா, கேட்குறாங்க, அதை பார்த்துக்கோங்க. உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது விவசாயத்தை போற்றும் விதமாக ஒரு கொட்டேஷன், உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் பாரதியாருடைய கூற்று, சரிங்களா. அடுத்து சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை தாழ்வுபடுத்துவது பெரும் கொடுமை அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், நம்ம முத்துராமலிங்க தேவரை வெறும் விடுதலை போராட்ட வீரராகவும் எழுச்சி பேச்சாளராக மட்டும் பார்க்கக்கூடாது, ஒரு சமுதாய சீர்திருத்தத்திலே ரொம்ப முக்கியமான பங்கு, அவருடைய சொத்துக்களை வந்து பிரித்து பதினேழு குடும்பங்களுக்கு பதினேழு கிராமங்களுக்கு தாரை வார்த்திருக்கார், ஒரு பகுதியை மட்டும் எனக்கு நமக்கு வச்சுக்குவார், ஓகேவா, அவருக்குன்னு வச்சுக்கிறார். அப்போ சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை தாழ்வுபடுத்து தப்புன்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு முத்துராமலிங்க தேவர். இவரை பற்றி பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெண்டு மூணு கொஸ்டின் வந்திருந்தது. இவருடைய பட்டப்பெயர்கள் ரொம்ப முக்கியம், சுத்த தியாகி அப்புறம் ரொம்ப முக்கியமானது, எல்லா இடத்துலையும் சொல்லியிருப்பாங்க, தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சொன்னது யாருன்னா இவரை தேசியம் காத்த செம்மல் அப்படி சொன்னது திருவிக சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதுமாதிரி காமராசருக்கு வந்து இவர் ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்து, இவர் காமராசருடைய பெயரில் ஆட்டுக்குட்டியை வாங்கி வரி கட்டி காமராசர் வந்து எலெக்ஷன் நிற்க வைப்பார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேற்படி விடுதலை பெற்ற நிறைய தடவை வந்து எம்பியாகவும் சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் வந்து இவர் கலந்து கொள்வார். இவருடைய பிறந்த நாள் இறந்த நாள் ரெண்டுமே அக்டோபர் 30 அந்த டே வந்து தமிழ்நாடு விழாவாக கொண்டாடிட்டு இருக்கும். ஓகேங்களா, தேவர் ஜெயந்தி அப்படிங்கிற பெயர் தவிர்தான். ஓகே, அடுத்து ஈன்றல் என்னும் சொல்லின் பொருளறிந்து எதிர் சொல் தருக. இப்போ ஈன்றல் அப்படின்னா கொடுக்கறது, ஓகே, ஈன்றல் பண்ணுங்க, ஓகேவா, ஈங்க அப்படின்னா ஈன்றல் தான் கொடுத்தல், ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்க, எதிர் சொல் தான் கேட்குறாங்க. அப்போ
கொடுத்தலுக்கு அப்படியே எதிர்ச்சொல் என்ன? பெறுதல். அவ்வளோதான். ஓகேவா? புரியுதா? கொடுத்தலுக்கு அப்படியே எதிர்ச்சொல் பெறுதல். அடுத்து ஜாதி இரண்டுடைய வேறுதை. ஓகேதா? ஆண் ஜாதி பெண் ஜாதி அப்படின்னு சொல்கிறாங்களாமா? ஜாதிங்கிறது ரெண்டே ரெண்டு ஜாதி தானாமா? அதுதான் சொல்கிறாரு ஔவையா. இந்த கொட்டேஷன் வந்து ஔவையா. ஓகேவா? இந்த கொட்டேஷன்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, கூற்றுகள் எல்லாத்தையும். அடுத்து நான்கு என்ற எண்ணை குறிக்கக்கூடிய தமிழ் எழுத்து எது கேட்குறாங்க? ஓகே, இந்த தமிழ் எண்ணுருக்கள் கேட்பாங்கப்பா. க உ ங சு, அடுத்து பார்த்தீங்கன்னா சாரி க உங்க சு ரு, இருது ரூ, அஞ்சுக்கு வந்து ரூ. அடுத்து பார்த்தீங்கன்னா சு அப்படி சொல்லிட்டு நெடியுது, 6, 5, 4, 3, 2, 1 அப்படி போயிட்டே இருக்கும். அடுத்து கு ஆ ஏ தான் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி தமிழ் எண்ணூரில் படிச்சுக்கோங்க. 4 கேட்குறாங்க, 4 வந்து பார்த்தீங்கன்னா சு அப்படி மேலே இழுத்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரைட்டா? அடுத்ததாக ஒளி வேறுபாடு அறிந்து, அதுதான் ஒரு க்வெஸ்சன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படி ஒரு கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? அழி அழி, ஓகேவா? இந்த லி மாறுது, மயங்குழி. ஓகேங்களா? மயங்குழி பிள்ளைகளில் லி மாறுது. ஓகேங்களா? அப்போது நீ கண்டிப்பாக ஃபஸ்ட் இதை நீ லாக் பண்ணணும், இந்த அழியை மார்க் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம சொல்லுவோம், ஒரு பொருளை அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த இழை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அழித்தல் லி, இந்த இழு வரும். ஓகேங்களா? அப்போ அதை நீக்கிறோம். ஓகேங்களா? அப்போ நீக்கிறதுக்கு இந்த இழுதான் வரும். அப்போ இது வராது. ஓகேங்களா? நான் வச்சுக்கோங்க. அப்போது இந்த லி எங்கே சார் வரும் அப்படின்னா இப்படி அழித்தல். யோசிச்சு பாருங்கள், ஒரு மன்னன் நிறைய கொடை அளித்தான் அப்படின்னா எந்த அழி தான் வரும்? இதுதான் வரும். அப்போ நிறைய கொடுக்குறான். ஓகே, கொடு கொடு வரலாம், கருணை வரலாம், இந்த ரெண்டு. அப்போ இது வராது, இந்த ரெண்டு பிளாக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த அழிக்கு என்ன அழி அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகம்னு அர்த்தம். ஓகேங்களா? காகம்னு சொல்லுவாங்க இந்த அழி வந்தாலே காகம். அப்போ இதை மேட்ச் பண்ணோம்னா இந்த ரெண்டு ஆப்ஷன். ஓகே, இப்போ தெரியலனா கூட லாஜிக்காக யோசிச்சு வந்து ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். ஒரு ஆப்ஷனும் நம்ம ரெண்டில் எது ஒன்றுங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சிலையின் முன்புறம் மட்டுமே தெரியுமாறு சுவர்களில் வடிப்பது. அதாவது ஓவிய சரி சிற்பக்கலைகள் நிறைய வகை இருக்கு. புடைப்பு சிற்பம், குடைவரை சிற்பங்கள், இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கும். அது ஒரு பாறை இருக்குன்னா அந்த பாறையில புடஞ்சிட்டு இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? பாறை தான், அந்த பாறையை தனியாக வெட்டி தான் பண்ணதை, அந்த பாறையிலேயே சிற்பம் இருக்கு. ஆனால் அந்த பாறை இருக்கிற மீதி எல்லா பகுதியையும் வெட்டிட்டு அந்த கிளீனை கிளீன் பண்ணிட்டு அந்த சிலை மட்டும் புடைந்து கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து புடைப்பு சிற்பங்கள் சொல்லுவாங்க. மாமல்லபுரத்தில் எல்லா வகையான சிற்பக்கலை இருக்கும், புடைப்பு சிற்பங்கள் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் சிலையின் முன்புறம் மட்டும் வெளியே தெரியும் மாதிரி இருக்கும். ஒரே கல்ல செஞ்சுருப்பாங்க. சரியானவற்றை தேர்ந்தெடு. ஓகே, ஆறுதலை அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்? ஓகே, ஆறுதலை அப்படின்னா ஆறுதல் அப்படின்னு நான் வச்சுக்கோங்களேன். ஆறுதல் அப்படின்னா என்னது? ஒருத்தர் துவண்டு போயிருப்பா, அவனுக்கு ஆறுதல் கொடுக்குறோம். படிச்சிருவிடா, நீ பாஸ் பண்ணிடுவடா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் அப்படின்னு அவனை தேற்றி விடுறோம். ஓகே, தேற்றுதல் அப்படின்றது பொருள். ஓகே, தேற்றுதல். ஆறு தொடங்கும் இடம், ஆறு தலைகள் அப்படிலாம் மீனிங் கிடையாது. சரியா? இந்து சமய சரி இந்து புத்த சமய மேதை. ஓகேவா? இதுவும் யார் தான்? முத்துராமலிங்க தேவர் தான். என்ன சொல்றோம்? இந்து புத்த சமய மேதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். சரியா? அடுத்து எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப எளிய தமிழில் பேசுவார். ஓகேங்களா? சீர்திருத்த கருத்துக்களையும் பேசுகிறாரு. ஓகேங்களா? அவர் தான் நான் சொன்னேன், மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரர். சரிங்களா? அடுத்து விளக்குகள் பல தந்த ஒளி. அப்துல் கலாம் பற்றி நம்ம 6th புக்கில் ஒரு டாபிக் இருக்கு. அவருக்கு பிடித்த குரல், பிடித்த நூல். ஓகேங்களா? அவருடைய பிறந்தநாளை நம்ம என்னவா கொண்டாடுறோம்? ஓகேங்களா? அவரை பற்றியும் நெதை சூமுத்து சொல்லியிருப்பார். அப்துல் கலாம் தம்மை என்னை ஒத்த அலை நீளத்தில் சிந்திப்பவர் நெதை சூமுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி சொல்லியிருப்பாரு. அந்த சனில் வரும் விளக்குகள், ரைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விளக்குகள் பல தந்த ஒளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லிலியன் வாட்சன் அவர் எழுதிய புத்தகம் தான் இந்த விளக்குகள் பல தந்த ஒளி. ஓகே, அடுத்து பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் கரெக்டு. ஓகே, பறவையை பற்றி நம்ம படித்தோம்னா அதுக்கு பேர் என்னது தான்? ஆர்னித்தாலஜி. சரிங்களா? கரெக்டு. உலக சிட்டுக்குருவி தினம் மார்ச் 21. தவறு. ஓகே, உலக சிட்டுக்குருவி தினம் மார்ச் 20. ஓகே, உலகிலேயே நெடுந்தூரம் 22,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓய்வே இல்லாமல் பறக்கக்கூடிய பறவை அப்படின்னா ஆர்டிக் ஆலா அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் இதுவும் கரெக்டு தான். ஓகே, இப்போ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1வது 3வது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சரி, 2வது தவறு. ஓகே, சின்ன டேட்டு தான், டக்குன்னு பார்க்கும்போது ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அடுத்து திருப்பி ஆங்கில சொல்லுங்க, இரானஸ் தமிழ் சொல். ஸ்கிரிப்சர் அப்படின்னா சிற்பங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சிற்புகள், சிற்பிகளுக்கு அதெல்லாம் கிடையாது, சிலுகள் ரதங்கள்லாம் கிடையாது. சிற்பங்கள் அப்படின்னா சிற்ப ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கோகரணம் சேகநாதம் கும்பகோணம் என்று பாடியவர். டே
கோகரணம் சேகநாதம் கும்பகோணம் அப்படின்னு சொல்லிட்டு பாடியது யாருன்னா, நம்ம குற்றால குறவஞ்சியை எழுதிய திரிகூட ராசப்ப கவிராயர். ஓகே, திரிகூட ராசப்ப கவிராயர் எடுத்து தவறானதை கேட்குறாங்க. சிறிது பெரிது கரெக்டு தான், உயர்வு தாழ்வு கரெக்டு தான், நன்று தீது அதுவும் கரெக்டு தான், திண்ணியது வலியது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா, இதுதான் தவறானது, திண்ணியது வலியதுங்கிறது தவறானது. ஓகே, அடுத்து நாட்டுப்புற பாடல்களின் மெட்டுகளை திரைப்படத்தில் புகுத்தியவர். ஓகே, நாட்டுப்புற பாடல்களுடைய மெட்டு, அதாவது எப்படி நம்ம நாட்டுப்புறத்தில் கிராமத்தில் பாடுவாங்களோ அதே மெட்டு, அதே சருதியை வந்து இதுலேயும் யூஸ் பண்ணியிருப்பார். யார் அப்படி பார்த்தீங்கன்னா, உடுமலை நாராயண கவி வந்து இதை யூஸ் பண்ணியிருப்பார். ஓகே, அடுத்து மடங்களில் மறைந்து கிடந்த தமிழை மக்கள் மடியில் தவற செய்தார் அப்படின்னா, சும்மா வேஸ்டா ஓலைச்சுவடிகள் எல்லாமே வந்து ஒவ்வொரு மடத்திலையும், மடம் அப்படின்னா வந்து இந்த கோவிலுடைய மடங்கள்ல ஓலைச்சுவடி தான் அப்படியே கிடக்கும், அந்த ஓலைச்சுவடி தான் எடுத்துட்டு வந்து தொகுத்து ஒரு நூலாக வெளியிட்டு எல்லா மக்களும் இப்ப நம்ம மடியில வச்சு புத்தகமா படிக்கிறோம். ஓகேவா, அதுதான் இவரு யாரு, நம்மளுடைய ஊவே சாமிநாத ஐயர், தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடிய இவர் தான் வந்து அதை பண்ணியிருப்பார். ஓகேங்களா, அதனாலதான் இந்த ஸ்டேட்மெண்ட் அவருக்கு பொருந்தக்கூடியது. ஓகே, சி ஆன்சர். அடுத்து கவிஞர் தாராபாரதி எழுதாத கவிதை நூல், இந்த மாதிரியும் கேட்பாங்க, எல்லாரும் நம்ம எழுதியது எழுதியது படிப்போம், அதை படிச்சாலே எழுதாத கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, அவர் எழுதிய நூல்கள் பாருங்க, புதிய விடியல், எஸ் அவர் எழுதினது தான், இது எங்கள் கிழக்கு, விடியல் எங்கதான் பறக்கும், கிழக்குல தான் பறக்கும், தாராபாரதியுடைய பேரிலே கவிதை எழுதியிருப்பார். இந்த மூணு ஸ்டேட்மெண்ட் அவர், இந்த மூணு புத்தகம் அவர் எழுதுனது தான், சொந்த சிறைகள் இது மட்டும்தான் அவர் எழுதுறார். சரிங்களா, சொந்த சிறைகள். அடுத்து தெய்வீகமும் தேசியமும் இரண்டு கண்ணாக பார்த்தவர். ஓகே, அவர் ஒரு சொல்வார், உத்தராமலிங்கத்தேவர் சொல்வார், தெய்வீகம் என்னுடைய ஒரு கண்ணு, தேசியம் இன்னொரு கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உத்தராமலிங்கத்தேவர் தான் இந்த கொட்டேஷன் சொல்லியிருப்பார். சரிங்களா, அடுத்து பொது உடைமை கவிஞர் என்று போற்றப்படுபோர் யார், பொதுவான விஷயங்களை பேசுறாங்க, அதனால பொது உடைமை கவிஞர், நம்ம உடுமலை நாராயண கவி தான் பொது உடைமை கவிஞர் என்று போற்றப்படுகிறார். பகுத்தறிவு கவி ராயர், ஓகே, இந்த மாதிரி சொல்லுவாங்க, பொதுமையான கருத்துக்களை பேசுறார். அடுத்து பாருங்க, கோமுகி பற்றிய ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, மணிப்பல்லவ தீவில் பூக்கள் நிறைந்து விலகும் பொய்கையின் பெயர் தான் கோமுகி. பொய்கை அப்படின்னு என்னது, ஏரி, ஏரி அந்த மாதிரி நீர்நிலைக்கு பெயர் தான் பொய்கைன்னு சொல்றாங்க. அது அந்த அங்க என்ன கதை அப்படின்னா, மணிமேகலா, மணிமேகலை கதை இருக்கும், அதில் வந்து மணிமேகலை வந்து ஒரு மணிமேகலா தெய்வம் அப்படியே தூக்கிட்டு போய் மணி பல்லவ தீவில் விட்டுரும். அது எத்தனை மணி பாருங்க, மணிமேகலையை மணிமேகலா தெய்வம் மணி பல்லவ தீவில் கொண்டு போய் விடும். ஓகேங்களா, அங்கே தான் அந்த குளம் இருக்கும், கோமுகி என்ற பெயருடைய குளம், கரெக்டு தான். கோ என்றால் பசு, மூகி என்றால் முகம். ஓகே, அப்போ பசுவோடைய முகம் போல அந்த குளம் இருக்குமாவும், எஸ் இதுவும் கரெக்டு தான். அதான் அடுத்த செட்மெண்ட், பசுவின் முகம் போன்று அமைந்திருப்பதால் அந்த பொய்கை கோமுகன, இதுவும் கரெக்டு தான். கோமுகி பற்றி மணிமேகலையிடம் எடுத்து கூறியது தீவத்திலகை, எஸ் இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா, அனைத்தும் சரி, எல்லாமே சரி தான். இந்த பின்னோற்றி எவற்றை சிறந்த அணிகலன்களாக வள்ளுவர் கூறுகிறார். ஓகே, அணிகலன்கள்னா என்னது, நம்ம அணிகிறது. ஓகேங்களா, மோதிரம் வளையது, ஓகேவா, நம்மனா நம்ம இல்லை பெண்கள், ஓகே, வளையல் காலு குலுசு இந்த மாதிரி நிறைய சொல்லலாம், கனை ஆதி, ஓகே, தார் என்றால் மாலை, மாலை அணிகிறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது இதெல்லாம். ஆனால் வள்ளுவர் சொல்கிறாரு, நீ இவ்வளோ அணிகிறது அணிஞ்சு போகிறது கிடையாது, ஆனால் ரெண்டு விஷயம் அணியணும். ஓகே, அதுதான் சொல்கிறாரு, பணிவுடையான் இன்சொலான் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற அப்படின்னு சொல்கிறாரு. பணிவுடையன் அப்புறம் இன்சொலன், பணிவாக இருக்கணும், இனிமையான பேச்சுகளை பேசணும், இந்த ரெண்டு தான் ஒருத்தருக்கு மிக சிறந்த அணிகலன் அப்படின்னு சொல்றார். பணிவுடையான் இன்சொலன், சரியா. அடுத்து தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல். ஓகே, உபநிடதம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய நூல் சொல்றாங்கன்னா, தாயுமானவருடைய பாடல்களை தான் தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா, தாயுமானவர் திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கரிங்கரிடம் பெருங்கணக்கராக பணியாற்றி இருப்பார். அடுத்து நவமணி, அதான் அகரவரிசை தான் படுத்தணும், நவமணினா என்ன கேட்கல, அகரவரிசை அப்படியே அல்பாபெட்டிக் ஆர்டர் பண்ண வேண்டியதான். ஓகே, ஃபர்ஸ்ட்டு மூ மா கோ அதுதான் வரப்போகுது. ஓகேனா, கோ கேக்கா தான் ஃபஸ்ட்டு வரப்போகுது, அப்போ அதுதான் ஆன்சர், ஒரே ஆப்ஷன் ரிப்ளேட் பண்ணி போடலாம். ஓகே, கோ மேதகம் பவளம் மரகதம் மாணிக்கம் முத்து வைரம் இதெல்லாம் சொல்லுவாங்க, அது அப்படியே வரிசையாக பண்ணியிருக்காங்க பார்ப்போம். சரியா, ஈஸியானது அகரவரிசை தான். கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு, படிச்சிருக்கிறது வந்து ரொம்ப சின்னது தான், இன்னும் படிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு, அதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு ஔவையார் சொல்லியிருப்பார். ஓகேங்களா, ஔவையார். அடுத்து
தமிதன் கிதவியும் ஆதனேற்றோ அப்படின்னு சொல்லிட்டு நன்னூல் சொல்லுது. கிடையாது, தமிதன் கிதவியும். இத தமிழ் என்ற வார்த்தையை முதன் முதலாக தொல்காப்பியம் தான் எடுத்து உரைச்சிருக்கும். ஓகே, அதனாலதான் இது வந்து தமிழன் கிதவியும் ஆதனேற்றோ அப்படின்னு சொல்றாங்க. இமிர்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது இது நீ கருதினை ஆயின். அது தமிழ்நாடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சிறப்பதிகாரத்துல வஞ்சி காண்டத்துல எடுத்துருந்திருப்பாங்க. ஓகேங்களா, இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சாரி தமிழன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யார் எடுத்துரைத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தமிழன் வார்த்தையை முதன் முதலாக ஸ்டேட்மெண்ட்டே ஒரு தமிழன் கண்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை யார் எடுத்துரைத்தாங்க கமெண்ட் பண்ணுங்க. இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் தவறு, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சரி. ஒன்று தவறு, ரெண்டு சரி. அடுத்து பிழையற்ற, அதான் சரியான இணை. ஓகேங்களா, இது வந்து அந்த ஸ்ததி. ஓகேங்களா, எழுத்துக்களை வந்து மாறாமல் இருக்கணும். என் 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 அது கரெக்டாக தான் இருக்குது. என் தோட்டத்தில் மலர்கள் மலர்கள் அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் தான் மிஸ்டேக் வரப்போகுது. ஓகேங்களா, மனம் 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 மனம். ஓகேங்களா, மனம் அப்படின்றது நம்ம வந்து மனசு, இந்த மனம் தான். அப்போ இதுவும் வராது, இதுவும் வராது. ஓகே, இந்த ரெண்டு தான். ஓகேங்களா, இந்த மனம் தான் ஸ்மெல், மனக்குதுன்னு சொல்கிறோம்ல இந்த ஸ்மெல். வீசிதா வீசியதா வீசி நேவா. ஓகேங்களா, வீசியது தான் நம்ம பேச்சில் சொல்லுவானோ உண்மையானது. என் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, மலர்கள் வீசின. அடுத்து அக்டோபர் 15 என்ன தினமாக கொண்டாடுகிறோம்? இப்போதான் சொன்னால் அக்டோபர் 30 வந்து நம்ம முத்துராமலிங்க தேவருடைய நினைவு தினமாக கொண்டாடுறோம், தேவர் ஜெயந்தியாக கொண்டாடுறோம். அக்டோபர் 15 அப்படின்றது வந்து அப்துல் கலாமுடைய பிறந்தநாள். அதனால் அவள் அதை நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தினமாக கொண்டாடுறோம், ஸ்டூடெண்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். ஒவ்வொருத்தருடைய பிறந்தநாள் நம்ம என்னவா கொண்டாடுறோம் பார்த்துக்கோங்க. நூலக தினம் வந்து அரங்கநாதன் அவருடைய சார்பாக நூலக தினம் கொண்டாடப்படுகிறது. நெய்தல் திணைக்கு உரிய பூ. மொத்தம் 5 திணை இருக்கிற, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. நெய்தல் என்பது கடலும் கடல் சார்ந்த இடமும். சரியா, அந்த கடலும் கடல் சார்ந்த இடத்தோடு தொடர்புடைய ஒரு பூ என்னன்னா தாளம்பூ. ஓகேங்களா, தாளம்பூ தான் நெய்தல் திணைக்குரிய ஒரு பூ. சரிங்களா, அடுத்து 7 சொற்களுக்கு சொற்களில் மனிதர்களின் அறகரத்தை கற்றுத்தரும் நூல். ஓகேங்களா, அப்ப அந்த 7 நம்பர் வந்தா அது எது தொடர்பானது? ஓகேங்க, 7 அப்படிங்கிற விஷயத்தோட தொடர்புடைய ஒரு நூல். நமக்கு தெரிஞ்சதுதான் 7. வெறும் 7 வார்த்தையில உலகத்தையே ஆளக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு கருத்து சொல்லியிருப்பாரு திருவள்ளுவர். ஓகேங்களா, அதுதான் என்ன சொல்ற திருவள்ளுவர் டேரக்டா இல்ல வாயுரை வாழ்த்து அப்படின்னு சொல்றோம். திருவள்ளுவரை வேறு பெயர் ஆசாரக்கோவைனா பெருவாயின் முள்ளியார் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா, மூதுரை நம்ம பார்த்தோம் ஔவையார். ஏலாதி கனிமேதாவியார் எழுதியிருப்பார். ஏலம் முதலிய பொருட்களை அடங்கியதான் ஏலாதி. மணிமேகலை அமுத சுரபியை பெற்றிட உதவியவள் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, மணிமேகலை அமுத சுரபியை பெற்றிட, அதாவது பெறுவதற்கு உதவியது யாரு அப்படிங்கிறாங்க, தீவத்திலகை, அவங்க தான் உதவுவாங்க. அந்த அமுத சுரபிங்கிறது வந்து எடுக்க எடுக்க வரக்கூடிய ஒரு அன்னம் பாத்திரம். அந்த பாத்திரத்துல முதன் முதலாக உணவிட்டது யாருன்னா ஆதினை. அறம் செதுக்கட்டும் மக்களின் பசி நோய் ஒழியட்டும் என்று மணிமேகலையிடம் கூறி அந்த பாத்திரத்துல சாப்பாடை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போடுவாங்க. அந்த அம்மா தான் யார் அப்படின்னா ஆதிரை. ஓகேங்களா, புரியுதா, அறம் செதுக்கட்டும் மக்களுடைய பசி ஒழியட்டும். ஓகே, அதே மாதிரி மணிமேகலை என்ன சொல்லுவாங்கன்னா சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாறட்டும். ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் இருப்பாங்க. ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, புரிஞ்சுதா, ஆதிரை. இதே மாதிரி நம்ம 6th 50 கொஸ்டினுக்கான டிஸ்கஷன் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இதே மாதிரி அடுத்தடுத்த கண்டினியூஸாக 7th 8th அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறோம், பார்க்கலாம். ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இதே மாதிரி GS-லையும் அப்போ ஒரு வீடியோஸ் வந்து போயிட்டு இருக்கும், அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோஸ் சந்திக்கலாம். தேங்க்யூ.